வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் ஃபைனலி பிளாக்கை வச்சுட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபைனலிக்கு ப்ரெசிடென்ஸ் அதிகமாக கொடுக்குமா ஜேவிஎம், அல்லது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு கொடுக்குமா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸில். அந்த இன்டர்வியூ கொஸ்டினை தான் இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, ஃபைனலி டெமோன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கேன். அந்த கிளாஸில் எஃப்டின்னு அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டேன். அந்த ஆப்ஜெக்ட் வச்சு டிவைட் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். இந்த டிவைடுங்கிற மெத்தடுக்கு ஏ பி அப்படின்னு ரெண்டு இன்டீஜர் வேல்யூஸை பாஸ் பண்ணுறேன். இந்த ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 0. இப்போ இந்த டிவைடுங்கிற மெத்தட் கால் ஆகுது. இந்த டிவைடுங்கிற மெத்தடில் ரிட்டன் டேட்டா டைப் இதோட மெத்தட் சிக்னேச்சர், இந்த ஏரியாவை தான் நம்ம மெத்தட் சிக்னேச்சர்னு சொல்கிறோம். இதோட மெத்தட் சிக்னேச்சரில் இதோட ரிட்டன் டேட்டா டைப் வந்து ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருக்கேன். அப்படி ஃப்ளோட்டுன்னு கொடுத்ததுனால இங்கே ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், ரிட்டன் ஏ டிவைடட் பை பி அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ ரிட்டன் ஏ டிவைடட் பை பினா ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 0. அப்போ இந்த இடத்துலயே ஒரு எக்ஸப்ஷன் நடந்துடும். அப்போ ரிட்டர்ன் பண்ண முடியாமல் ஃப்ளோட் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ண முடியாமல் இந்த மெத்தட் தடுமாறும். அப்படி தடுமாறும் போது இந்த இடத்துல அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன், டிவைடட் பை 0, அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் த்ரோ ஆகும். இது இந்த கதையெல்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடியே தெரியும். இந்த இடத்துல கேட்ச் பண்ணியிருந்தா ஒருவேளை இந்த ட்ரையில் நடக்கிற எக்ஸப்ஷன் மூலமாக அதை கேட்ச் பண்ணியிருக்கலாம். கேட்ச் பண்ணியிருந்தா அந்த எக்ஸப்ஷன் ஆப்ஜெக்ட் கேட்ச் ஆயிருக்கும். ஆனால் நான் கேட்ச் கொடுக்கல, கேட்ச் இன்டென்ஷனலாகவே கேட்ச் கொடுக்கல, வெறுமனை ஃபைனலி மட்டும் கொடுத்துட்டு ஃபைனலி பிளாக் டாமினேட்ஸ் ரிட்டன் அப்படின்னு ஒரு மெத்தடு கொடுத்துட்டேன். அப்போ இப்போ வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போய் முதல்ல எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுமா, அல்லது ஃபைனலி முதல்ல எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆகுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக தான் இதை கொடுத்து வச்சிருக்கேன். ஃபைனலி பிளாக் டாமினேட்ஸ் ரிட்டன் அப்படிங்கிறது நமக்கு புரியணும். ஃபைனலி என்ன ஆனாலும் சரி, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு முன்னாடி ஃபைனலி கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா நம்மளோட பேஸ் ரூலே அதுதான். எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி, எக்ஸப்ஷன் நடக்கலனாலும் சரி, எந்த காரணத்தை கொண்டாலும் சரி, ஃபைனலி கண்டிப்பாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்போ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு எக்ஸப்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக ஃபைனலி கவலைப்படாது. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். நம்ம சொல்கிற மாதிரி ஃபைனலி வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருதா, எக்ஸப்ஷன் இன் த்ரெட் மெயின் ஃபைனலி பிளாக் டாமினேட்ஸ் ரிட்டன் அப்படிங்கிற மெசேஜுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஜாவா டாட் லேங் டாட் அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் டிவைடட் பை 0 அப்படிங்கிறது வந்திருக்கு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, முதல்ல ஃபைனலியில் ஃபைனலி டெமோங்கிறதுல 16வது லைனில் நடந்திருக்கு. இந்த லைனுக்கு எங்கேருந்து வந்தோம் அப்படிங்கிறது மேலே கொடுத்துருக்காங்க. 9வது லைன்லேருந்து நம்ம 16வது லைனுக்கு வந்தோம். அப்படி 16வது லைனுக்கு வரும்போது தான் இந்த எக்ஸப்ஷன் த்ரோ ஆயிருக்கு அப்படிங்கிறது. அப்போ ஃபைனலி பிளாக் எந்த சூழல்லையும் எக்ஸிக்யூட் ஆகும், எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும் சரி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு முக்கியமான எக்ஸப்ஷன் ரிலேட்டட் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ல. இது ஒரு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இருந்தால் ஃபைனலி எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாதான், இல்லை ரிட்டர்ன் ஆகி போயிருமா அப்படிங்கிறத வந்து டெவலப்பர் புலம்புவாரோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் கேட்கப்படுற கேள்வி. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.